x is 3.8. Question number 3. Find the values of a and b. A b oda value ketukanga. If the following polynomials are perfect squares, kuduthiruka polynomial or perfect square nu kuduthirukanga. So polynomial eludiyaachi. 4x power 4 oda square root vandu 2x square. So 2x square into 2x square 4x power 4 varum. So first term cancel. Adutha rendayum down paniyaachi. So inge down pandrathukku munadi enna pannum? 2 table la idha multiply panna 4x square. The first term and the 4x square ala divide pannumbodhu நம்ம கிடைக்கக்கூடிய குவாஷன் வந்து மைனஸ் 3x. ஸோ அதை இங்கேயும் போடணும் இங்கேயும் போடணும். இப்போ இந்த மைனஸ் 3x ஆல் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மைனஸ் 3x இன்ட்டு 4x ஸ்கொயர் வந்து மைனஸ் 12x க்யூப். அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9x ஸ்கொயர் கிடைக்குது. ஸோ சைனை சேஞ்ச் பண்ணும்போது இது கேன்சல் ஆகிடும். 37 மைனஸ் 9 வந்து 28x ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் a. இப்போ நான் என்ன பண்ணோம், இந்த ரெண்டு டேர்மையும் 2 டேபிளில் இன்ட்டு பண்ணோம். இப்போ 4x ஸ்கொயர் மைனஸ் 6x. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்மை இந்த ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணும்போது ப்ளஸ் 7, அதுதான் குவாஷன். ஸோ அந்த ப்ளஸ் 7 இங்கேயும் ஆட் பண்ணி இங்கேயும் ஆட் பண்ணி இந்த 7 இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணும். பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கனால இங்கே கண்டிப்பாக 0 தான். அப்போ இங்கே சைனை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணால் தான் 0 ஆகும். ஸோ இங்கே ப்ளஸ் பி, இங்கே ப்ளஸ் 42. பி ப்ளஸ் 42 ஈக்குவல் டு 0னா பி ஈக்குவல் டு மைனஸ் 42. அதே மாதிரி ஏ மைனஸ் 49 ஈக்குவல் டு 0னா ஏ ஈக்குவல் டு 49. செகண்ட் சப் டிவிஷன். இங்கே ஃபஸ்ட்டு டேர்மே அன்னோன் டேர்மாக இருக்குது, அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டிசைனிங் ஆர்டரில் எழுதாமல் இந்த அசனிங் ஆர்டரில் எழுதியிருக்கேன். கான்ஸ்டன்ட் டேர்ம், எக்ஸ் டேர்ம், எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், எக்ஸ் க்யூப் டேர்ம், எக்ஸ் பவர் 4 டேர்ம் எழுதியாச்சு. ஸோ 100 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் வந்து 10 10 10 100. ஃபஸ்ட்டு டேர்ம் கேன்சல். அதுக்கடுத்து ரெண்டு டேர்மை டவுன் பண்ணி இது டபுளிங் த குவஷன். இதை 2 டேபிள் இன்ட்டு பண்ணால் 20. இப்போ 220 20 டிவைட் பண்ணால் 11x கிடைக்குது. ஸோ இங்கே 11x, இங்கே 11x. ஸோ 11 இன்ட்டு 20 220x வந்துடும். அடுத்து 11 இன்ட்டு 11 121x ஸ்கொயர். இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும் சிம்பிள் சேஞ்ச் ஆகும்போது. இது 240x ஸ்கொயர். இந்த ரெண்டு டேர்மையும் டவுன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், டபுளிங் த குவஷன்னா இந்த ரெண்டு டேர்ம் இருக்கும், இந்த ரெண்டையுமே 2 டேபிள் இன்ட்டு பண்ணும்போது 20 + 22x அப்படின்னு கிடச்சிரும். அதுக்கடுத்தது இந்த 240x ஸ்கொயரை 20 டிவைட் பண்ணும்போது நமக்கு 12x ஸ்கொயர் கிடைக்குது. ஸோ 12x ஸ்கொயர்னு இங்கேயே போட்டு இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணோன்னா என்கிட்ட இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொடுத்ததுனால நம்ம 0 எடுத்துக்கலாம். சிம்பிளை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும். ஸோ பி மைனஸ் 264 ஈக்குவல் 0னா பி கண்டிப்பாக என்னவாக இருந்திருக்கணும், 264 இருந்திருக்கணும். ஏ மைனஸ் 144 இஸ் ஈக்குவல் 0னா ஏ ஈக்குவல் டு 144. அங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கான்ஸ்டன்ட்டுன்னு வரும். எப்படி எழுதணும்னா பவர் 4 எழுதணும்னா டிசைனிங் ஆர்டரில் எழுதுனா ஃபஸ்ட்டு ஆன்சரில் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், அடுத்து எக்ஸ் டேர்ம், அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கும். அசனிங் ஆர்டரில் எழுதணும்னா ஆன்சரும் அசனிங் ஆர்டரில் இருக்கும், கான்ஸ்டன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும்.